ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோய் மது. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, மசாலா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். இது வந்து 3/4 kg அரிசிக்கு 1/2 kg சிக்கன் போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புதினா 1/2 கட்டு, கொத்தமல்லி 1/2 கட்டு ரெண்டும் சேர்த்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து டொமேட்டோ வந்து மீடியம் சைஸ் டொமேட்டோ ஒரு 4 போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது 3 போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 3/4 kg அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும். இது வந்து பிரியாணி அரிசி, கடையில் கேட்டால் கிடைக்கும். இது வந்து பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம். பிரியாணி அரிசின்னு வந்து சின்ன சின்ன அரிசி கிடைக்குது, அதில் கூட நீங்கள் எடுத்து செய்யலாம். நெய் எடுத்திருக்கேன், தேவையான அளவு எண்ணெய், 1/2 lemon வந்து ஜூஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா அரிசி வந்து நல்லா உதிர் உதிராக வர்றதுக்காக எடுத்திருக்கேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக தயிர் வந்து 2 tablespoons எடுத்திருக்கேன். கொஞ்சம் தனியாத்தூள் எடுத்திருக்கேன், 2 tablespoons. மட்டன் மசாலா வந்து 1 tablespoon எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் 1 tablespoon எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம 2 tablespoons ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இது வந்து மட்டன் குழம்புக்கு செய்கிற மசாலா. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது தாளிக்கருக்கு 2 to 3 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 to 5 மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். ஒரு பட்டை 4 துண்டு எடுத்திருக்கேன். ஏலக்காய் 3 எடுத்திருக்கேன். கிராம்பு 4 சேர்த்திருக்கேன். கிராம்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா ரொம்ப நெஞ்சு எரிச்சல் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. வாங்க இப்போ பிரியாணி செய்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை ஊற்றிக்கலாம்.